ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புதுமை விரும்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கமகமக்கும் வெந்தய குழம்பு. வெந்தயம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான பொருள். வெந்தயம் நம்ம உடம்பு சூட்டை தணிக்குது. வெந்தய குழம்பு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடாமல் பொன்னிறமாக மாறினதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவு பச்சை அரிசியை அதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 5-6 வரமிளகாய் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். இதெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா வெந்தய குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சுவைக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 பூண்டு பல்லு உரிச்சு வச்சிருக்கேன். அதே அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக மாறினதும் 2 பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவு தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையாக இருந்தால் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொதி வந்ததும்
நம்ம அரைச்சி வச்சிருந்த வெந்தயத்தூளை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சி மூடி வச்சி அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஃபைனலா கருவேப்பிலை ஒரு பிடி போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ வெந்தய குழம்பு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அருமையான வெந்தய குழம்பை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பற்றி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுமை உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி உணவை தவிர்ப்போம், வீட்டு உணவை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.